வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சைவப்பேட்டகத்தில் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு நம்ம தைப்பூசம் தொடங்கி தைப்பூசத்துக்கு சம்மந்தமான சில செய்திகளை நம்ம பார்க்க போகின்றோம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தில் வருகின்ற அந்த நாளில் நம்ம தைப்பூசத்தை கொண்டாடுறோம். ஏன் தைப்பூசம் கொண்டாடுறோம், யாருக்காக கொண்டாடுறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். யாருக்காக கொண்டாடுறோம், முருகப்பெருமானை எண்ணி நம்ம வழிபடுறோம், முருகப்பெருமானுக்கு சிறப்பாக சொல்கிறோம். சைவர்களுக்கு தைப்பூசம் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள், கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இதை நமக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவருடைய பாடலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் அவருடைய திருமுறையில் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு சைவர்களும் கண்டிப்பாக தைப்பூசத்தை போய் பார்க்கணும், வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய பாடலில் சொல்கிறாரு. நம்ம சைவர்களுக்கு நான்கு திருவுருவத்தை நம்ம பெரிய அளவில் வழிபடுறோம். யார் யார் வழிபடுறோம், சிவபெருமான், அம்பாள், முருகன், விநாயகர். தைப்பூசத்துக்கு முருகன் ஞான வடிவாக இருக்கின்றார் இல்லையா, அந்த ஞானத்தை பெறுகின்றதை நம்ம கேட்டு வழிபடுறதுனால முருகனை வந்து சைவர்கள் எடுத்துக்கொண்டனால நம்ம இந்த தைப்பூசம் சைவர்களுக்கு ஒரு பெரிய விழாவாக இருக்கின்றது. ஏன் நம்ம தைப்பூசம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழர்கள் நம்மளுடைய வாழ்வியலை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் பல சிறப்பு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமுமே ஒரு திருவிழா வரும். அந்த விழாவில் இறைவனுக்கு நன்றி நவிழுவாங்க. ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கலுக்கு நம்ம பார்த்தது தான், இறைவன் எப்படி நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்றார், அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றாரு, இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு துணையாக இருக்கின்றாரு, நம்மள பாதுகாக்கின்றாரு அப்படியெல்லாம் பாக்குறோம். அப்ப அந்த இறைவனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும், அதனால எப்பயுமே நம்மளுக்கு அவர் வந்து அவர் மேல ஒரு நன்றி உணர்வு இருக்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யறோம். நம்ம நிறைய பாக்குறோம், நமக்கு நல்ல அப்பா அம்மா என்னென்னமோ மாதிரி வகையில இறைவன் நமக்கு உதவி செய்யறாரு இல்லையா, அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோம். இந்த நன்றி நவிழும் நாளாக தான் நம்ம வந்து தைப்பூசத்தையும் கொண்டாடுறோம். இன்னொரு இடத்துல மணிவாசகர் சொல்றாரு, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்களோ சதுரர், அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது என் பால் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது நம்ம சைவ சித்தாந்த நோக்குப்படி பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய அறியாமையை போக்குறதுக்காக தான் இந்த உலகத்தெல்லாம் இறைவன் படைக்கின்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுல நம்மள வீடு பேருக்கு கூட்டிட்டு போறதுக்கு, இறைவனுடைய திருவடி பேரை கிட்டுவதற்கு, பேரின்ப நிலையில நம்மள வைக்கிறதுக்காக, நம்மளுடைய உயிரை உய்வு பெற செய்வதற்காக இறைவன் இதெல்லாம் செய்யறாருன்னு பாக்குறோம் இல்லையா. இதெல்லாம் செய்வதன் மூலம் இறுதியில நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்தமில்லா முடிவில்லா ஆனந்தம் கிடைக்குது. ஆனா நான் ஒரு சிறியன் இல்லையா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன் கிட்டேந்து உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அழுது பாடுறத பாக்குறோம். அந்த ஒரு நன்றி கடனை செலுத்தும் வகையில தான் தைப்பூசம் அன்னைக்கு இறைவனுக்கு வேணுங்கிற அபிஷேக பொருட்கள், திருமஞ்சன பொருட்களை நம்ம எடுத்துட்டு போய் தைப்பூசத்துல இறைவனிடம் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். இதற்காக தான் நம்ம தைப்பூசத்தை கொண்டாடுறோம். நாளைக்கு உங்களுக்கு இன்னும் சில அறிவியல் பூர்வமான தத்துவங்களை நான் சொல்றேன்.